2021 ஆண்டுல புதிய புயல் உருவாக இருக்கிறதா இப்ப ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2021 ஆண்டுல முதல் முதலா புதிய புயலாக அரபிக்கடல்ல உருவாக வாய்ப்பு இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்களா. அரேபிய கடல் குறைந்த அழுத்த பகுதி உருவாகி இருக்கிறதுனால இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. இது மே 16 ஒரு சூறாவளி புயலா தீவிரம் அடையுமா இதை பற்றியும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் தெரிவிச்சிருந்தாங்க. மே 14 தென்கிழக்கு அரபிக்கடல்ல ஒரு குறைந்த அழுத்த பகுதியா உருவாக வாய்ப்பு இருக்கா வானிலைத்துறை கணிச்சிருக்காங்க. இதை பற்றி மே 16 கிழக்கு மத்திய அரபிய கடல் மற்றும் சூறாவளி புயலாக உருவாகி படிப்படியா தீவிரம் அடையுமா மேலும் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஆண்டு உருவாகிற இந்த புயல் டாக்டே என பெயர் சூட்டப்பட்டிருக்கா. இந்தியாவோட சூறாவளி நாயகன் என்று அழைக்கப்படுற புயல் எந்த பாதையில செல்லும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துவது ரொம்பவே விரைவா இருக்கும் போது IMT குறைந்த அழுத்த பகுதியோட தீவிரத்தை உன்னிப்பா கண்காணித்து வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடுமா இதை பற்றி சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்க தகவல்ல தமிழகத்துல 1.5 கிலோமீட்டர் உயரத்துல வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவரதுனால இது காரணமா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்க மாவட்டங்கள்ல தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. காரைக்கால், தருமபுரி, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பூர், வேலூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லயும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யுமா. மேலும் நீலகிரி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்கள்லயும் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும்னு தெரிவிச்சிருக்காரு புவியரசன். அது மட்டும் இல்ல, தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்க தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி வீசும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல வெயில் ரொம்பவே சில நாளா ரொம்ப கொளுத்திட்டு வந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மழை அதிகமா நிறைய இடங்கள்ல அதிகமா அப்பப்ப பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகளில் மழை வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தந்த மாவட்டங்களில் மழை வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுதா அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் உங்களுக்கு மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கள்.